ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி லாக் அண்ட் கோட ஃபிஃப்த் எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஃபோர்த் எபிசோட நம்ம லூசிக்கிட்ட அந்த ஜார்ல இருக்க கோஸ்ட் பேசுது, நம்ம ஜார்ஜ் அது பிக்கர் ஷாஃபோட பாடி தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க, அதுலேருந்து மிரர்லாம் தொலைஞ்சு போகுது. அதனால் லாக்குக்கும் கிப்ஸுக்கும் அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போட்டி மாரி ஸ்டார்ட் ஆகுது. இதுலேருந்தே ஃபிஃப்த் எபிசோட ஸ்டார்ட் ஆகும். ஃபோர்த் எபிசோட முடிஞ்சு ஃபிஃப்த் எபிசோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா, நம்ம லாக்குட்டு உட்காந்து அந்த குக்கிங்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம லூசி அந்த கண்டென்ட்ஸ் யார் என்கிட்ட பேசிச்சு அப்படின்ற மாதிரி அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், இப்போ நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம ஃபஸ்ட் இந்த கேஸில் கவனத்தை செலுத்தணும் அப்படின்ற மாதிரி நம்ம லாக்குடம் பேசிட்டு இருக்கோம். நம்ம ஜார்ஜ் அந்த இடத்துக்கு வந்து, சரி ஓகே அடுத்த பிளான் என்ன பண்ணலாம், அதில் ஒரு மிரர் பார்த்தேன், அந்த மிரர் வினோதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே, அதை கண்டுபிடிக்கலாம், இப்போ போய் அந்த சானிட்டரியத்துக்கு போய் அந்த கலரில் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி லாக்குட் சொல்ல, ஜார்ஜ் எப்படி நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் போவீங்க, நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சண்டை போடுவோம். நீ அந்த லைப்ரரியில் போய் பிக்கர் ஸ்டாஃப்லையும் அந்த சானிட்டரியும் பற்றியும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நானும் உங்கள் கூட வருவேன், நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன தனியாக விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, லாக்குட் நமக்கு ஒரு மாதிரி வாக்கு வாங்கிடும். அதை பார்த்து லூசி, ஏ கம்முங்களா, எல்லாரும் சானிட்டோரியத்துக்கு போகிறோம், அங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்படின்னு மூணு பேரும் சானிட்டோரியத்துக்கு போவாங்க. அங்கே போனால் அந்த கீப்ஸ் மட்டும் முன்னாடியே வந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான் போல். என்னடா தம்பி இவ்வளோ லேட்டாக வரீங்க, பொறுப்புணர்ச்சின்றது கொஞ்சம் கூட இல்லடா பாய் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்கேன். ஏ எனக்கு கடுப்பேத்தாத கொலகாண்டில் இருக்கேன், கொல்லாம மாட்டே அப்படின்ற மாதிரி லாக்குட் பேச, இன்னொரு பண்ணிட்டு வாடா நம்ம வேலையை ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி லூசி அவனை சமாதானப்படுத்தி அவள் பாட்டுக்கு ஒரு பக்கம் கூட்டு போவாப்பா. அவள் பார்த்தீங்கன்னா அந்த சிபாஸ்டியன் வந்து, சரி ஓகே கைஸ் என்ன வண்டிங்க போல சுறுசுறுப்பாக இருக்கீங்க உங்கள் வேலையில், இதுவும் நீங்கள் கண்டிப்பாக முடிச்சுவீங்கன்னு நம்புகிறேன், சரி முடிச்சுட்டு போங்க, இந்த வேலை நிறைய வேலை இருக்குது இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக முடிச்சிடறான்டா. உள்ளே போயிட்டு அந்த அயன் பாக்ஸ் கிட்ட இருக்க அந்த அழுகி போன பாடியை சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம சார்ஜ் அதை சுற்றியும் வேறு வேணாச்சும் ப்ரூப் கிடைக்கல அதுன்னு பார்க்கணும், அந்த மிரர் நமக்கு வேணும், அந்த மிரரால் தான் ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி சார்ஜ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பாடி சுற்றி முற்றி பார்த்துருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ரவுண்ட் கலர் பட்டன் ஷேப்பில் ஒரு பேஜுமே இருக்கும், அதை எடுத்து இது என்னதா அப்படின்ற மாதிரி லாக்குட்டு கேட்க, லாக்குட் இது ஒரு பேஜ், இது ஒரு ஏஜென்ட்டோடது, அப்போ யாரோ ஒரு ஏஜென்ட் வந்து தான் அந்த மிரரை எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம லாக்குட் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அது ஒரு கட்சியில் போட்டு அப்படியே சுருட்டி வச்சுப்பான். நம்ம சார்ஜும் டீ குடிச்சிட்டே இருக்கும்போது அதில் ஒரு ரவுண்ட் கலர் சிம்பிள் பார்த்துப்பான். ஏன்னா அவன் இந்த மிரரை பார்த்ததுலேருந்து நம்ம சார்ஜுக்கு ஒரு மாதிரியாக மைண்ட் செட்டே இல்லை, நீ ஓகே தானடா உனக்கு எதுவும் அவ்வளோ இல்லை அப்படின்ற மாதிரி லாக்குட் கேட்க, நான் ஓகே நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓட ஆரம்பிச்சிருவான். பட் என்ன, ஒரு அங்கே ஒரு ஆறு இருக்கும், அது ஓரமாக போய் பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளட் லீக் ஆகி யாரும் நடந்து போன மாதிரி ஒரு தடையும் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஜார்ஜ் ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஏரிக்கரையும் போனால் அங்கே கல்வெட்டுலாம் ஒன்று இருக்கும், அப்போ இங்கே ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஆறு ஓரம் நின்று பார்ப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாடி அப்படியே அழுகி போய் கண்ணெல்லாம் பிடுங்கி எடுத்த நிலையில் வெந்தியை வந்து நிற்கும். அதை பார்த்தோன்னே ஜார்ஜ் அட்டக்கடவுல என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் பேக் எடுத்து வைப்பான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லாக்குட் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. ஓ இவரா, இவரை எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி லாக்குட் சொல்லிட்டு, இவர் யார் அப்படின்னு கேட்டோன்னே, இவர் பேர் டேனி, இவர் என்னோட ஆரம்ப கட்டத்தில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை பார்த்து பான்ஸ், இது யார் இவரை கொள்ளுருப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, இவரை யாரும் கொள்ளலை, இவரா அவரோட கண்ணை பிடுங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதனால் அந்த மிரரால் கூட இருக்கலாம், அந்த மிரர் கொஞ்சம் ஆபத்தானது போல, அதை டக்குன்னு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்களாமாடா சாம்பிராணிகளா அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி கீப்ஸும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தனியாக சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பாக நாங்களும் அது வழியை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாக்குட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். ரெண்டு பேருமே அவங்க வேலையில் ரொம்ப ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, ஏன்னா இது ஒரு காம்படிஷன் மட்டும் இல்லாமல் ரொம்ப சிவியரான கேஸு அப்படின்றதுனால. இந்த லாக்குட் பார்த்தீங்கன்னா, சரி ஜார்ஜ் இப்போ நீயாச்சும் போய் லைப்ரரியில் போய் நீ செக் பண்ணு, அந்த பிக் ஸ்டாஃப் அவனோட சானிட்டரியத்தில் என்னென்ன நடந்திருக்கு, அவனோட பேக்ரவுண்டு என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவோம். நாங்கள் ரெண்டு போய் அந்த மிரர் எடுக்கிற வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாக்குட்டும் லூசியும் தனியாக போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஜார்ஜ் மட்டும் தனியாக சரி லைப்ரரியில் போய் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிச்சிடும். நம்ம லாக்குட்டும் லூசியும் சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜார்ஜ் இருக்காங்க, அவன் அந்த லைப்ரரிக்கு போய் இதுமாதிரி நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன், என்ன உள்ள அப்படின்ற மாதிரி கேட்கேன், டே நீ கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கணும், நீ லேட்டாக வந்துட்டு அதுவும் புக்கான வந்துருக்கேன், உன் அடிச்சு வரட்டி உடம்பு வரம்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் திட்டிட்டு இருப்பாங்க. இல்லைங்க இது இம்பார்ட்டன்ட்டு, இது டீப் இருக்கோட ஆப்ரேஷனில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எனக்கு தெரியாது, நீ அப்பாயின்மெண்ட் வாங்கல, அதுவும் சீக்கிரமாக வரல, லேட்டாக வந்தால் வெளியே வரா அப்படின்ற மாதிரி நம்ம ஜார்ஜ் அடிச்சு வெளியே பற்றி விட்டுருவாங்க. நம்ம ஜார்ஜ் மாணவத்தில் சோகமாக நடந்து போயிட்டு இருக்க, இந்த இடத்துல ஜோபிங் வந்து, ஜார்ஜ் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இந்தமாதிரி டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்ல, வா நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டார்ட் புக் பண்ணியிருக்கேன், என் கூட வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஓகேங்க ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரிசர்ச் போவாங்க. இன்சைட் நம்ம லாக்குட்டும் லூசியும் அடுத்து அந்த மிரர் எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருப்பாங்க. அது யார் எடுத்துருப்பா அப்படின்னு தெரியாமல், அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக்குட்டு, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, இறந்து போனவங்க பொருளை வச்சு அவங்க யார் எதனால் இறந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறவ, அவங்களோட பாஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறவ அப்படின்னு சொல்ல, இன்னும் இப்படிப்பட்ட ஒருத்தியோட ஹெல்ப் நமக்கு வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம லூசி கேட்க, ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்கும். என்ன குழந்தை அழுகுது அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தைய போய் பார்ப்பா. அந்த இடத்துல இந்த குழந்தை எப்படி இங்கே வச்சு, இந்த குழந்தையோட சோர்ஸ் எப்படி இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த குழந்தை நார்மலாக அழுகிற குழந்தை அப்படியே வீ வாழ்வாழ்னு கத்த ஆரம்பிச்சிடும். அதை பார்த்து நம்ம லூசி, என்னடா திடீர்னு இது கொடூரமாக கத்திட்டு இருக்கு, என்னாச்சு இருக்குது அப்படின்ற மாதிரி லூசி பார்த்துட்டு, ஆப்போசிட்லேருந்து அந்த பாலத்துக்கு பின்னாலேருந்து அவங்க அம்மாவோட கோஸ்ட் அப்படி போட்டு, என் குழந்தைய வாடி டிஸ்டர்ப் பண்ணுற, ஒன்று விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி நம்ம லூசியை துரத்திட்டு வர, நம்ம லூசி அடக்கடலில் என்னது இது லாக்குட் லாக்குட்டுன்னு அப்படி கத்திட்டு போவா. நம்ம லாக்குட்டு பார்த்துட்டு கத்தி எடுத்துட்டு ரெடியாக நின்றுட்டுருக்கா, இருந்தாலும் அவர் ரொம்ப லாங்கில் வரங்காட்டி நம்ம லாக்குட்டால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம லூசி கால் தடுமாறி அப்படியே கீழே வந்துடும், கீழே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும், அப்படியே கிட்ட வந்து நம்ம லூசியை கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்ட வந்துடும், அதாவது அட்டாக் பண்ணலாம் மாதிரி கிட்ட வந்துடும். நம்ம லூசியை வாழை எடுக்க முடியாமல் தனிட்டுப்பா, திடீர்னு அந்த கோஸ்ட் மறந்துடும், யாரா இப்படி பண்ணால் லாக்குட் நீனா அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை நான் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பண்ண அப்படின்ற மாதிரி பின்னாடி ஒரு பொண்ணு வந்து சொல்லுவா. அதாவது லாக்குட் தேடி வந்தாலும் ஒரு பொண்ணு, அதாவது அவன் ஃப்ரெண்டுன்னு, அதாவது இறந்து போனவங்க பொருள்லாம் தேடி அதை வந்து அழிப்பானு, அது இந்த பொண்ணு தான் போல. இந்த பொண்ணு ஒரு ஃப்ளோரன்ஸ் தான், இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்காட்டி இந்த பொண்ணுட்டு அந்த பட்டன் மாரி கொடுத்து அதை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருப்பா. சரி வாக்கு எல்லாம் என்ன கூட இது உன்னோட புது ஆளா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு நல்லா கழிச்சிருக்கேன், இல்லைப்பா என் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லா நார்மலாகவே பேசிட்டுருப்பான்.
இந்த பக்கம் நம்ம ஜார்ஜும் ரிசர்ச் பண்ணியிருப்பான். அந்த ரிசர்ச்சில் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ்லாம் கேதர் பண்ணியிருப்பான். மிஸ்ட்ரி மர்டரு, அதாவது மேரின்ற ஒரு பொண்ணுக்கு மென்டல்லாம் ஆயிருக்கு 10 வருஷம், அதாவது பிக்ஸ்டஃபோட ப்ரைவேட் பார்ட்டி போன காட்டியும் அப்படின்ற மாரிலாம் நியூஸ் இருக்கும். அதெல்லாமே நம்ம ஜார்ஜ் நல்லா கேதர் பண்ணியிருப்பான். கேதர் பண்ணாலுமே அவனோட அந்த மிரரில் பார்த்தங்காட்டியும் அந்த ரவுண்ட் சர்க்கிள் அடிக்கடி அவனுக்கு மெமரியில் வந்துட்டு போகும். என்னாச்சு அப்படின்ற மாரி நம்ம ஜார்ஜ் யோசிச்சிட்டே இருப்பான் அந்த இடத்துல. சரி ஓகே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குது அப்படின்னு, இல்லை ஓகே ஃபினிஷ் ஆகிட்டு இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சரி நீனா என் கூட வந்து சாப்பிடலாமே என் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஜார்ஜ் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி ஓகே கண்டிப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி ஓகே சொல்லுவான். சரி அங்கேருந்து ஜாப்ளின் நம்ம ஜார்ஜும் கூட்டிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படியே போவான். நம்ம ஜாப்ளினுக்கும் எதுவும் தேவைப்படுது போல, அதனால தான் நம்ம ஜார்ஜ் கூட யோசிச்சுட்டு இருக்கா, நம்ம ஜார்ஜ் கிட்ட அதிகமாக பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். அப்படியே நம்ம கட் பண்ணனா நம்ம லூசினும் லாக் கூட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரன்ஸ் அந்த ஃப்ரெண்டுகிட்ட பார்த்திங்கன்னா இதேமாரி யாரும் வந்துட்டு போயிருக்காங்க இந்த பேஜ் அப்படிலாம் காமிப்பான். இதை வந்து சரி டேனி இறந்தாரு அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற டேனியை பற்றி கேட்குற டேனி எப்படி இறந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்டு யோசிச்சிருப்பான். ஏன்னா டேனியை ஃப்ளோரன்ஸுக்கு ஆல்ரெடி தெரியும் போல. அது சொன்னு ஓகே பரவாயில்ல ஏதோ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஃப்ளோரன்ஸும் கண்டுபிடிச்சிருவோம் இது ஏதோ பெரிய பிரச்சனை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேனிக்கு பிக்கஸ்ட் ஃப்ரெண்ட் யாருனா இருக்காங்களா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, ஆமாம் கிளார்வர்னு ஒருத்தன் இருக்கான் அவனை எப்படி மீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே, அவன் இதாக ஒரு பேப்பர் அதில் எழுது, இதில் எழுதி நீ அந்த போர்டில் ஓட்டினாலே அவன் உன்னை தேடி வருவான், ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான விஷயம், கார்வர் ரொம்ப கொடூரமானவன் கொண்டுடுவான் அவங்கள பார்த்தாலே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம ஹீரோ அவன் இருக்க அட்ரஸு அவன் ஏஜென்ட் இருக்க அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவான். ஓகே இதெல்லாம் தப்பு அப்படின்னு லூசி சொல்ல எதுவுமே கேட்க மாட்டான். அப்புறமேட்டு அந்த பட்டன் எடுத்து காமிச்சிட்டு இந்த பட்டனே சொல்லுவான், ஆமாம் இது அவனுங்களோடது தான். சரி கார்வர்க்கு யாருன்னா ரொம்ப நெருங்கினவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, கார்வருக்கு விங் மேனு ஒருத்தவனு தெரியும் அவனு இவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல, சரி அவனோட அட்ரஸ் சொல்லுன்னொன்னே சொல்லிடுவான் நம்ம ஃப்ளோரின் சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான இடம் அங்கே போகாத இது எச்சரிக்கை தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உன்னை கார்வர் கொள்றான வீடியோ லிங்க்மேன் கண்டிப்பாக கொண்டுடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஜார்ஜும் ஜாப்ளினோட வீட்டுக்கு வந்து சுற்றி முற்றி பார்ப்பான். இந்த ஜாப்ளின் சும்மா நார்மலான மனுஷன் மாரியே தெரிய மாட்டேன், இவ்வளோ இவங்களை மாரி ஏஜென்ட் மாரி நிறைய இதை ரிசர்ச் பண்ணியிருப்பான். பரவாயில்ல நீங்கள் நிறைய இது கேதர் பண்ணியிருக்கீங்களா எங்களை மாரி நார்மலான ஆளாக இருந்தாலும் ஏஜென்ட்டாலும் இவ்வளோ கேதர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு எதனாச்சும் புக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஜார்ஜ் வந்து இதுமாரி டெத் எப்படியாச்சு அப்படின்ற தடைங்களாம் கண்டுபிடிப்பாங்க அதே புக்கு இந்த பொண்ணு நல்லாவே படிச்சு வச்சுப்பாங்க இந்த ஜாப்ளின்ற லேடி. சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டுருக்க, நம்ம ஜாப் ஜார்ஜுக்கு டீயெல்லாம் போட்டுட்டு, சரி ஓகேப்பா அந்த மிரரை நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி அந்த மிரரை பற்றி பேச்செடுப்பா ஜாப்ளின் பேச்செடுத்தோன்னு, ஆமாம் நான் பார்த்தேன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிருப்பாங்க. நல்லா இருந்துச்சுல திரும்பி பார்க்கணும் தோணுதில்ல அப்படின்ற மாதிரி ஜாப்ளின் கேட்க, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பார்க்கணும் தான் தோணுது அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் பேசியிருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெல் மாரி ஒரு அலாரம் அடிக்கும். சரி லாக்குட் லூசியும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து சொல்லி கிளம்பிடுவான். சரி ஓகே உனக்கு அந்த மேலே பற்றி ஆனாச்சு தெரிஞ்சால் சொல்லு அப்படின்ற மாதிரி ஜாப்ளினும் சொல்லி அனுப்பிவிட்றான். நம்ம லாக்குட்டும் லூசியும் எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டோம். நம்ம லூசி நீ எங்கடா போகிற பைத்தியம் வராது வீட்டுக்கு போகலாம்டா அப்படின்னு கேட்க, நம்ம இப்போ விண்மேனை தேடி தான் போயிட்டோம். டே விண்மேனா டே அவள் சொன்னதை கேட்கல உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னா விண்மேனை தேடி போனால் செத்துருவோம் அப்படின்னு சொன்னான். இது சூசைடுக்கு சம்மந்தா பைத்தியக்காரா ஒழுங்காக சொல்கிறது கேட்கறதுனா பிளான் பண்ணிட்டு போகலாண்டா அப்படின்னு கேட்க, பிளான்லாம் இல்லை அவனை தூக்குறோம் நம்ம அந்த மிரர் எடுக்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லாக்கிட்டோம். ஒரு மட்டித்தனமாக யோசிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போவான். டே சொல்கிறது கேட்கறா எதனாச்சும் பிளான் போட்டு போகலான்டான்னு கேட்க, என்ன சொல்கிறான்னு கேட்கவே மாட்டான் அந்த லாக்கிட்டு பையன். அவன் பாட்டுக்கு ஏனோ தானும் போயிடறான். நம்ம லூசியும் தலையெழுத்து இந்த நாய்க்குள்ள வந்துட்டுமே போய் தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம லூசியும் அப்படியே பின்னாடியே போவான். நம்ம நாட்டில் போனால் ஏகப்பட்ட பொருள் திருடிட்டு வந்துருப்பாங்க போல இதேமாரி பிளாக் மார்க்கெட்டில் வைக்கணும்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டெப் சவுண்ட் மாரி யாரோ வராங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை ஏதோ ஒரு பொருளோட மெக்கானிக்கல் சவுண்டு தான் இது ஆளோட ஃபுட் ஸ்டெப் சவுண்ட்லாம் இல்லை அப்படின்னு லாக்கு சொல்ல, அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது லூசி போய் ஒழுங்கு. அப்போ பார்த்தீங்கன்னா லேக் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு மாதிரியாக வந்து நின்றுருப்பான். அந்த பையனை பார்க்கவே மன வளர்ச்சி இல்லாத ஒரு மாதிரியாக இருப்பான். அவன் ரொம்ப பயந்துருக்கான் போல. லாக்குட்டை பார்த்தா அவன் ரொம்ப பயந்து அப்படியே ஒரு மாதிரியாக நின்றுருப்பான். டே தம்பி இது கலப்படாத பயப்படாத எதனாச்சும் கிளாஸ் இங்கே பார்த்தியா அதாவது நிறைய மாரி எதனாச்சும் நீங்கள் பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கேன். அந்த பையனும் வாயை திறக்காமல் அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருப்பேன். கவலைப்படாத தம்பி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் வாய் திறந்து சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுருக்கேன். அங்கே ஒரு லேடி வந்து அப்படியே கேரண்ட் அடிக்கிற ஷிஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம லாக்குட்டு மேலே வச்சோன்னே அவன் அப்படி கீழே வந்து மயங்க போட்டே விழுந்துருவான். போய் அப்பாவிட்ட சொல்லி இதுமாதிரி ஒரு கேனை வந்துருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விக்மான்கிட்ட சொல்ல விடுவான் அந்த சின்ன பையன் போய். அந்த விக்மான் அந்த சின்ன பையன் போய் விக்மான்கிட்ட சொன்னோடனே நம்ம லாக்குட்ட ஒரு சேரில் கட்டி போட்டு உட்காந்துருவாங்க. நம்ம லூசினேக்கா அங்கேருந்து மறைஞ்சியே ஒளிஞ்சு நின்று பார்த்துருப்பாங்க. இங்கே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பான். நான் சொன்னேனே கேட்டையாடா பைத்தியக்கார அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுவான். அந்த சேரில் உட்காந்து மயக்கம் தெரிஞ்சோடனே நம்ம லாக்குட்டு இருந்துச்சு, டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க அவுத்து வந்துடா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம விக்மான் டே நீ யாரா நீ எந்த ஏஜென்ட்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். என்ன இவனு சும்மா போட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, டே நான் ஏஜென்ட்லாம் இல்லடா சும்மா வந்தேன்டா தெரியாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, தெரியாமல் எப்படா பயவில்ல இது உள்ள ஒருவே இந்த இடம் எவனுக்குமே தெரியாதா அப்படின்ற மாதிரி விண்மானம் பேசிட்டு இருக்கா, இல்லை நான் ஏஜென்ட் தான் ஃபிட்னஸோட ஏஜென்ட் இதுமாரி ஃபிட்னஸ்லேருந்து டீபருக்கு ஆர்டர் போட்டு எங்களை வந்து பார்க்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம லாக் கூட்டு சொல்ல, டே ஃபிட்னஸ்லேருந்து காலையிலே வந்துட்டாங்களா போய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்கிறா பைத்தியகாரா ஏன்டா இப்படி வந்து மாட்டி தொலைறீங்க அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு மாதிரி பேசிட்டுவான். அவன் பார்க்கும்போது கொடூரமானவனாக இருப்பான் போல. நீ இப்போ உண்மையை சொல்லலை உன் அழகான முடிஞ்சில் கோடை போட்டு ஒரு மாதிரி ஆக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, டே உண்மை எதாண்டா சொல்கிறேன் நம்பலா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த மீன் பண்ணோம் இவன் ஒரு ஏஜென்ட்டுன்றதை கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டோன்னு சரி ஓகே உன்னை நான் இப்போ கொல்ல ஓரம் பாரு அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துட்டு கிட்ட வந்தோம். என்னெல்லாம் கொல்ல முடியாதுடா தம்பி ஏஜென்ட் வந்தால் உனக்கு நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆமாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன் அப்போ யார் கூடயும் சொன்னி வந்து ஆகிங்க அப்படின்னு மாதிரி யாராச்சும் கூட வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை யாரும் வரல அப்படின்ற மாதிரி நம்ம லாக்கிட்டு சொல்ல, அந்த நேரம் பார்த்து பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்க சுவிட்செல்லாம் டம் டூம் டாம் அப்படின்ற மாதிரி மியூசிக்கை போட்டு எலக்ட்ரிக் சேர் ஆன் பண்ணி விட்ருவோம். ஆன் பண்ணி விட்டோடனே பார்த்தீங்கன்னா நம்ம லாக்கிட்டு அப்படியே துடி துடிமா டே பேசிக்கிட்டே இருக்கும்போது கரண்ட்டாக வைக்கிறீடா என்னடா நியாயமாடாது அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம லூசியோ இன்சைட் அந்த மிரர்
இருக்க பாக்ஸை கண்டுபிடிச்சிருவா. அந்த பாக்ஸை தொட்டோன்னே மிரர் உள்ளதாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரீசன் பண்ணோடனே அந்த பாக்ஸை திறக்க ட்ரை பண்ணிடுவான். அந்த லேப்பர்டுன்ற ஒரு பையன் திரும்பி வந்து நம்ம லூசியை பார்த்துருவான். ஏ தம்பி என்னடா என்ன பண்ணிட்டுருக்க, என்ன இந்த மிரர் திறக்கிறது உனக்கு வழி தெரியுமா அப்படின்னு கேட்டுருக்க. அந்த பையனும் அமைதியாகவே ஒரு மாதிரி சோகமாக இருப்பான். சோகமாக இருக்கிறத பார்த்தோன்னே சரி நான் உனக்கு என்ன கஷ்டம் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட இருக்க டாயை தொட்டுருப்பான். அந்த டாயை தொட்டோன்னே இந்த பையனை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருப்பாங்க அப்புறம் அந்த மின்மேனும் அந்த லேடியும். அதனால் பார்த்தீங்கன்னா சரி கவலைப்படாத உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், என் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க பின்னாடி அந்த பையன் கொஞ்சம் நேரம் நல்லா சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த லேடி வந்தோடனே அவன் அந்த பையனை அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சே மாறிடும். மாறவனே பார்த்தீங்கன்னா அவன் சொல்லான்னு தான் வந்துருமா, இருந்தாலும் அந்த பையனால் சொல்ல முடியாதங்காட்டியும் அந்த லேடி வந்து அகை நம்ம ஹீரோனுக்கும் ஷாக் வச்சிருவான். லாக்வுட் மாரியும் நம்ம ஹீரோனையும் அதே இடத்துலையும் மட்டையாயிருவா. நம்ம ஹீரோனையும் கொண்டு போய் லாக்வுட் முன்னாடி போட்டு என்ன யாரும் கூட வரலன்னு சொன்னேன் இவ யாரு அப்படின்ற மாரி விங்க்மேனும் கேட்க. ஏய் யாருன்னு எனக்கு தெரிலடா அப்படின்ற மாரி சொல்ல. ஏய் உண்மையாக சொல்லிடுறா அப்படின்னு கேட்க. ஏய் உண்மையாக தான்டா சொல்கிறா இவ யாருன்னு எனக்கு அது இவ்வளோ விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியா சரி ஓகே இவ்வளோ ஒரு கோடு போட்டு விட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்ன. ஏய் என்ன என்ன வேணால் பண்ணிக்கலாம் அவ்வளோ விட்டுறா என்னோட அசிஸ்டண்ட் தான்டா அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல. இன்சைடு அந்த விங்க்மேனோட ஒய்ஃபாக அப்படியே ஒரு மாதிரி நக்கலாம் நின்று பார்த்துட்டு இருப்பான். லீபேட் நீ உள்ளே போய் ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற விங்க்மேன் சொன்னோடனே ஏய் அவன் இங்கேருந்தே பார்க்கட்டும் அவன் கற்றுக்கட்டும் அப்படின்ற மாதிரி அந்த லேடியும் நம்ம டீப்பேட போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிருப்பான். நம்ம லாக்குட்டும் சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வச்சுட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம லூசி கண்ணை முடிச்சிருவான். லீப்பேட் தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு சவுண்ட் கொடுத்தோடனே அந்த பையனும் தள்ளி போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த ஆயிலெலாம் எடுத்து அந்த ஒய்ஃப் மேலேயும் நிற்க மேலேயும் சரசரன்னு ஊற்றி விட்டு கையில் இருந்த லைட் எடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து கொளுத்தி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூசி அவங்க அந்த இடத்துல கட்டி போட்டுருவான். நம்ம லாக்குட்டை அவுத்து சரி வாடா இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம லாக்குட்டு ஏஞ்சதும் இல்லாமல் ஏஞ்சோடனே அவனும் இன்னொரு ரெண்டு பாட்டில் ஆயில் ஊற்றி அவங்க மேலே ஊற்ற ஆரம்பிச்சிடும். ஊற்றிட்டு பார்த்தல எங்கால் எவ்வளோ பயங்கரமான இல்லை அவ்வளோ தாண்டி நாங்கள் இங்கேருந்து தப்பிச்சோம் அப்படின்னு சொல்ல. நீங்கள் எங்கே போனாலும் எங்கள்கிட்ட தப்பிக்க முடியாது உங்களை தேடி நான் வருவேன்டா அப்படின்ற மாதிரி 1, 2, 3 கோரமாக கத்துவோம். நம்ம இந்த சைடு நம்ம ஜார்ஜ் சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அகைன் அந்த சர்க்கிள் அந்த மிரரை பார்த்தோன்னே சர்க்கிள் ஒரு ஓடி இருக்கும்ல அதை பார்த்து ஒரு மாதிரியாகவே வச்சுருவான். இவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணது போல இல்லை. அதனால் இவன் அங்கே திரும்பி விண்டோ வழியாக பார்ப்பான். விண்டோவில் பார்த்தோன்னே அந்த பிக் ஸ்டாஃபோட ஒரு கோஸ்ட் வந்துச்சுல அந்த கோஸ்ட் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளாஸே டம்முன்னு உடச்சிருவான். உடச்சு பயத்திலே உடச்சிருவான். உடச்சிட்டு சரி அதில் டேப் வேறு போட்டு ஓட்டிட்டு இருப்பான் பைத்தியக்காரன். என்னடா நடக்குதுங்க அப்படின்ற ஒரு மாதிரி அங்கே பின்னாடி இருக்க அந்த ஜாரில் இருக்க கோஸ்ட்டும் ஆரம்பிச்சிட்டா வேட்டை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிருக்கும். அவ்வளோதான் அவங்க சோழி முடிஞ்சு அந்த மாதிரி. இன்சைட் நம்ம லூசியும் மரண ஜானில் இருப்பாடி உனக்கு பிளான் போட்டுட்டு உள்ள போலான்னு சொன்னால் இல்லை நீ என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போய் கொள்ள பார்த்துட்டா பைத்தியக்காரன் நாய் அப்படின்ற மாதிரி நம்ம லாக்கில் போட்டு மரண திட்டு திட்டிட்டு பண்ணி என்னையும் கொண்டு போ என்ன வேணா கொண்டு போ அவளை விட்டுரு அப்படின்றலாம் சொன்னால் பரவாயில்லையா எங்கள் வேப்பத்தில் உயிரா உயா அப்படின்ற மாதிரி நம்ம லூசி நக்கலாம் பேசிட்டு அவனை ஒரு பக்கம் திட்டிட்டு பேசிட்டு இருக்க. சரி கார்வர் என்ன ஆகணும்னா கார்வர் தான் அடுத்து தேடி போனோம் இன்சைன் ரொம்ப டேஞ்சராக இருக்கா அப்படின்னு சொன்னேன். கார்வரா கார்வர்னு சொன்னோன்னே தான் நம்ம போர்டில் அட்ரஸோட எழுதிட்டு வச்சுட்டு வந்துருக்கோம்டா அப்போ நம்ம வீட்டுக்கு போய் பண்ணிடா வீட்டில் சார்ஜ் இருக்கானிடா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் அங்கேருந்து தலை தெளிக்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டுக்கு போய் சார்ஜ் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். போய் டோரை கட்டுவாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் அதெல்லாம் டேப்லாம் ஊட்டி ரெடி பண்ணிட்டு இருப்போம். விண்டோவில் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சார்ஜ் சார்ஜ் கற்றுக்கலாம் மண்டாது இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி சார்ஜும் போய் டோரை ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இவ்வளோ நேரமாக வரத்துக்கு எங்கே அந்த மிரர் அப்படின்னு கேட்டு மிரர் எட்டு வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க மூணு பேருக்குள்ள அப்போ யாரும் வந்து டோரை தட்டுற சவுண்ட் கேட்கும். யார் அது அப்படின்ற மாதிரி நம்ம லாக்கிட்டு போய் அந்த கீ வைக்கிற ஹோல்ட போய் பார்ப்பான். யார் அப்படின்னு கேட்டால் கார்வர் தான் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம லூசிக்கலாம் பயம் ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். யார் கார்வர் அப்படின்ற மாதிரி சார்ஜ் கேட்க நீ ரெடியாரு அவன் டேனியோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு மூணு பேரும் கத்தி எடுத்து ரெடியாக இருப்பாங்க. நம்ம லாக்கிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னாடி அதை வாழை வச்சு நிற்க. கார்வர் உள்ள வந்தான் அப்படியே கீழே வந்துடும். அவன் பின்னாடி யாரும் கத்தி வச்சு குத்துன மாதிரி ஒரு சிங்கிள் குத்திருப்பாங்க. சரி அதை பார்த்துட்டு என்ன உன்னை யார் கொண்டா ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு லூசி அப்படின்னு நம்ம லாக்கிட்டு சொல்ல. ஏய் டக்குன்னு சொல்கிறான் உன்னை யாராக கொண்டா அப்படின்னு கேட்க. இது ரொம்ப ஆபத்தானது ஒன்றும் இல்லை 7 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டுருப்பான். போன் கிளாஸு அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பான். போன் கிளாஸ் என்னடா சொல்கிற தெளிவாக சொல்கிறான்னு சொல்ல என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஏய் என்ன சொல்கிறான் லூசி அப்படின்னு கேட்க. அவன் கூட நம்மளை வர சொல்கிறான் அப்படின்னு சொன்ன. லூசி இவன் செத்துட்டான் லூசி அப்போ நம்ம எல்லாத்தையும் சாரலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா அதோட ஃபுல்த் எபிசோட எண்டிங் முடிப்பாங்க. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6th எபிசோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ் பாய்.